மஞ்சுமல் பாய்ஸ். படத்தை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே கொஞ்ச நேரத்துக்கு அந்த படத்தோட தாக்கமோ படத்தோட உலகத்திலிருந்து நம்மளால வெளியே வர முடியல அப்படின்னாலே டெஃபினட்டா அந்த படம் நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எதனால எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி படங்கள் நிறைய நடந்திருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கோம், இந்தியன் சினிமாவில் பார்த்துருக்கோம், இல்லை வேர்ல்டு வைட் சினிமாஸே நிறைய பார்த்துருக்கோம். அந்த படம் எல்லாமே நமக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறின்னு சொல்லலாம். ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் ஏன் இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய உண்மையான கதை நடந்த விதமும் அந்த களம் அமைச்ச அந்த இடமும் தான் இந்த படத்தை ரொம்ப செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மஞ்சுமல் பாய்ஸுடைய ரியல் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2006 ஒரு 11 பசங்க மஞ்சுமல் அப்படின்ற ஒரு கிராமம், எங்கன்னா கொச்சின் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா, இங்கே போகலாம் அங்கே போகலாம் ட்ரிப்புக்கு அப்படின்ட்டு எங்கெங்கேயோ போகலாம் பிளான் பண்ணுவோம். ஆனால் கடைசியில் ஒவ்வொரு பிளானும் ட்ராப் ஆகி நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை நம்ம ஊர் பக்கத்தில் எந்த இடம் போகிற மாதிரி இருக்கோ அங்கே தான் போயிட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு பசங்க, குரூப் ஆஃப் பசங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளானிங்க்கு முக்கியமான ஒரு கோரா இருக்கிறது என்ன அப்படின்னா கிளப் அப்படின்னு சொல்லலாம். இந்த மஞ்சுமல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு கிளப் ஒன்று இருந்திருக்கு. அந்த கிளப் வந்து காலப்போக்கில் சண்டை வந்து ரெண்டாக பிரிஞ்சிடறாங்க. இந்த கிளப் பெருசா இந்த கிளப் பெருசா அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஸோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் கிளப்பு தான் பெருசு, எங்கள் கிளப் தான் வெயிட் அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஒரு டேரிங் அட்வென்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற குணா கேவ்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ இந்த குணா கேவ்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். 1991 சந்தான பாரதி அவர்கள் இயக்கத்தில் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து வந்த திரைப்படம் தான் குணா. இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக வந்தது. சொல்லப்போனால் ஸ்டெடி கேமரா போட்டு இந்த படத்தை எடுத்த முதல் இந்திய படம் அப்படின்ற ஒரு பெருமையும் குணா படத்து கிடச்சிது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து எடுத்தனால இந்த கேவ்ஸ்க்கு குணா கேவ்ஸ் வந்தது. ஆனால் உண்மையிலேயே இந்த கேவ்ஸ்க்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெவில்ஸ் கிச்சன் 1821 வருஷம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிஎஸ் வார்டு அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் கண்டுபிடிச்ச டைமில் பெரிய இம்பாக்ட் இல்லை, யாருமே பெருசாக அந்த பக்கம் போகல, பார்த்ததில்லை. 1990களுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெவில்ஸ் கிச்சன் வந்து பப்ளிக்கோட பார்வைக்கு வர ஆரம்பிக்குது. குறிப்பாக 91 ரிலீஸ் ஆன குணா படத்துக்கு அப்புறமா தான் இந்த கேவ்ஸ் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. இந்தியன் மைத்தாலஜி படி பார்த்தோம் அப்படின்னா பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, பாண்டவர்கள் வந்து இந்த குணா கேவ்ஸில் உட்காந்து தான் சமைச்சு சாப்பிட்டதாகவும் அதனால தான் இந்த இடத்துக்கு கிச்சன் அப்படின்ற பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. டெவில்ன்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்ற கேள்விக்கு எல்லாத்துக்கும் வரும். இன்னைக்கு வரைக்குமே இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் ஏன் வந்துச்சுன்னு யாருக்குமே தெரில. ஆனால் இதனால தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயம் தான், வௌவால்கள் அதிகமாக இந்த இடத்துல இருக்குது, ஒரு மாதிரி ஹாண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அங்கே போனால் லைட் இருக்காது, சஃபிஷியண்டான ஆக்சிஜன் இருக்காது, அங்கே போனால் டெத்து கன்ஃபார்ம், இந்த மாதிரியான பல மித்ஸ் இருக்கிறனாலேயே டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு இந்த இடத்த சொல்கிறாங்க. 90களிலிருந்து இன்னைக்கு காலகட்டத்து வரைக்கும் கிட்டத்தட்ட 12 பேர் இந்த டெவில்ஸ் கிச்சனுக்குள்ளே போய் மாட்டி இறந்துருக்கிறதாவும் சொல்கிறாங்க. 1990களிலிருந்து இன்றைக்குமே நீங்கள் குணா கேவ் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கமல்ஹாசன் அவர்கள் படம் பிடிச்ச அந்த இடத்துக்கு அலவுட் கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி, அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ஸ் எல்லாம் போட்டு ப்ராப்பராக சீல் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. இன்னும் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்றது முடியாத ஒரு விஷயம் தான். அந்த இடத்த தாண்டக்கூடாதுன்றதுக்காக பல நோட்டீஸ் போர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சைன் போர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு கேட்டு போட்டு அதை லாக் பண்ணி வைக்கிறது, பப்ளிக் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட்ஸையுமே அந்த ஊர் மக்களும் சரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. இதை தாண்டியுமே 12 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா அது பப்ளிக்கோட நெக்லிஜென்ஸ், அவங்க தாண்டி போகிறாங்க, இந்த மாதிரி பல விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் திரும்ப இந்த கதைக்கு வரேன், ரியல் லைஃப் ஸ்டோரிக்கு. 2006 இந்த மஞ்சுமல் கிராமத்துலேருந்து கிளம்புன அந்த 11 பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அவங்க பேரை போயிட்டு, அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற பேரை அந்த குகையில் ஒரு இடத்துல எழுதி வைக்கணும், அப்போ தான் எங்களோட கிளப்பு வந்து மிக சிறந்த கிளப்பு, அதாவது நாங்கள் தைரியத்துக்கு பேர் போனவங்க அப்படின்ற நிலை நிறுத்துறதுக்காகவே கொடைக்கானலுக்கு போகிறாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்ததுக்கப்புறமா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குணா கேவ்ஸ்க்கும் போகிறாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தாண்டியும் போகிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதான் ரெஸ்ட்ரிக்டட் இடம், கேட்லாம் போட்டு பிரித்து வச்சுருக்காங்க, போகக்கூடாதுன்னா சொல்கிறாங்களா, அப்போ எதுக்கு போனாங்க, போனால் அந்த கஷ்டம் வரதானே செய்யும் அப்படின்ட்டு. முக்கியமாக அந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்தது கேரளாவிலேருந்து, இவங்க ட்ரிப்பு வந்த இடம் கொடைக்கானல் தமிழ்நாட்டு பகுதி. ஸோ இந்த இடத்துல அவங்க வச்சிருந்த போர்டு வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் மட்டும்தான் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு படிக்க தெரியல, அங்கே போகக்கூடாதுன்னு தெரியல. அண்ட் ஒரு குருட்டுத்தனமான ஒரு தைரியம் இருக்கும்ல, இளம் ரத்தம், சூடாக இருக்கிற ரத்தம் ஏதாவது பண்ணணும்னு தோணல, அந்த ஒரு இதில் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி தாண்டி உள்ளே போகும்பொழுது ஒரு 400 மீட்டர் கீழே இறங்கி ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணால் மட்டும்தான் இந்த டெவில்ஸ் கிச்சன்ற இடத்துக்கு போய் சேர முடியும். அதாவது 3 பில்லர் சேர்ந்து ஒரு முட்டு கொடுத்து இருக்கிற ஒரு இடத்த தான் இந்த டெவில்ஸ் கிச்சன் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கும் போய் சேர்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு செவுத்தில் மஞ்சுமல் பாய்ஸ்னு எழுதிடுறாங்க. அது முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம பேர் அந்த இடத்துல எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல எல்லாத்துக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் வரும்பொழுது சந்தோஷமாக பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சுபாஷ்னு ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கீழே என்ன இருக்குன்றதை பார்க்காம போயிடுறாரு. மிகப்பெரிய ஆழமான குழி, கிட்டத்தட்ட 900 அடி அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
அந்த குழிக்குள்ளே போயிட்டு அவர் விழுந்துடுறாரு. சொல்லப்போனால் 60 அடி ஆழத்தில் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுறாரு. இந்த குழி வந்து நேராக அப்படியே போகுமா அப்படின்னா அதான் கிடையாது. இது வந்து பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குழி. இடையில நிறையா கல் இருக்கும், பாறை இருக்கும், அதில் போயிட்டு அடிபட்டு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா உயிரோட பிழைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல போனால் இந்த சுபாஷ்ன்ற கேரக்டர் இந்த குழிக்குள்ளே விழும்போது ஒரு ஷர்ட்டு, ஒரு ஜீன் பேண்ட்டு, மேலே ஒரு ஜாக்கெட் போட்டு அப்படி தான் விழுந்திருக்காரு. பட் அவரை காப்பாற்றி மேலே எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நேக்கடாக ஒரு துணி கூட இல்லாமல் தான் அவரை மீட்டு காப்பாற்றிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் அடி வாங்கியிருப்பார், எந்த அளவுக்கு கீழே போய் விழுந்திருப்பார் அப்படின்றது இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த சுபாஷ் என்ற கேரக்டர் அந்த குழிக்குள்ளே விழுந்ததுக்கு அப்புறமா சுற்றி இருக்கிற மீதி அந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரம் பதறாங்க. ஒருவேளை பிராங்க் தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷுக்கு அந்த குழிக்குள்ளே போயிட்டு சுபாஷன் கத்தி பார்க்குறாங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு பார்க்குறாங்க. காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா இதெல்லாம் நமக்கு ஹெல்ப்பே பண்ணாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ளூர் மக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்டு வெளியே போகிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய 3 டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு 3 டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சு கடைசியில் உள்ள ஃபயர் டிபார்ட்மெண்ட்டால் அந்த குழிக்குள்ளே இறங்கி தூக்க முடியாது அவரை. ரொம்ப ஆபத்தான குழி அப்படிங்கும் பொழுது இந்த பள்ளத்தாக்கில் விழுந்து இறந்தவங்களெல்லாம் அவங்களோட பாடியை மீட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் வந்து இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுமே என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களால் இறங்க முடியாது, அதுக்குள்ளே போனால் எங்களால் வெளியே வர முடியாது, பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ யார் தான் அப்போ காப்பாற்றுறது அப்படிங்கும் போது தான் அந்த குழிக்குள்ளே இருக்கிற சுபாஷ் வந்து உயிரோடு இருக்காரு அப்படின்றது வெளியே இருக்க அந்த 10 பேருக்கு தெரியுது. அப்போ தான் சிஜு டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுபாஷனுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னப்பின் ட்ரைனிங் இல்லாமல் ஒரு கயிறு எப்படி கட்டணும்னு கூட தெரியாமல் பயங்கர பிரேவ் ஹார்ட்டடாக அந்த குழிக்குள்ளே இறங்கி அவரோட நண்பர் சுபாஷை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இதுதான் அந்த மஞ்சுமெல் பாய்ஸோட ரியல் லைஃப் இன்சிடென்ட். பிரேவரிக்கான ஜீவன் ரக்ஷா அப்படின்ற அவார்ட் சிஜு டேவிடுக்கு கிடைக்குது. இந்த குழிக்குள்ளே மாட்டின கேரக்டர் இருக்கார் இல்லையா சுபாஷ் அப்படின்ற கேரக்டர், அவர் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா அவருக்கு ட்ராமா கேர் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமா தான் அவரால் அந்த மென்டல் ட்ராமாலேருந்து வெளியே வர முடிஞ்சுது. நிறைய டைரக்டர்ஸ் இந்த மஞ்சுமெல் பாய்ஸை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படத்துடைய டைரக்டர் சிதம்பரம் வர்றதுக்கு முன்னாடி 3 டைரக்டர்ஸ் அவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல் மஞ்சுமெல் பாய்ஸோட உண்மையான நரேஷனை கேட்டதுக்கு அப்புறமா இந்த படத்தோட பட்ஜெட் எங்கேயோ போகுது, இது நம்மளால் படமாக மாற்ற முடியாது அப்படின்ட்டு நிறைய டைரக்டர்ஸ் கைவிடுறாங்க. அண்ட் இந்த உண்மையான ஸ்டோரியை அப்படியே படமாக காட்டினா உண்மையிலே பட்ஜெட் அதிகமாகும் அப்படின்றது தெரிஞ்சு இந்த படத்தினுடைய டைரக்டர் சிதம்பரம் ஒரு சில விஷயங்களை கட் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த படத்தை காட்டியிருக்காரு. ஸோ இந்த படத்தை நம்ம பார்க்கும்பொழுது நமக்கே ஒரு மாதிரி ட்ராமடைஸ்டாக ஹாண்டடான ஒரு ஃபீலாக இருக்கும். எனக்கு ஹானஸ்ட்டாக நான் படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் எனக்கு ஒரு மாதிரி சஃபகேட்டிங் ஆகிடுச்சு. ஒரு நானே இந்த குழிக்குள்ளே மாட்டினேன் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு ஃபீல் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் நம்ம கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே அவங்க சொன்ன கதையை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்றது எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. பட் இந்த பட்ஜெட்டுக்காகவும் ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி சிதம்பரம் காட்டினாலுமே இந்த படம் ஒரு சூப்பர் எவர் பிளாக் பஸ்டராக பல தியேட்டரில் ஓடிட்டுருக்கு, இன்க்ளூடிங் கேரளா, தமிழ்நாடு அண்ட் இந்தியாவோட பல பகுதிகளில். இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாமே திரும்ப சரியாகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டில் ஒரு பொய் சொல்லுவாங்க. என்னென்னா சுபாஷ் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருக்கும் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஊர் மக்கள் அதையே நம்பிட்டு இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா சுபாஷ் கேரக்டருடைய அம்மா வந்து இந்த சிஜு டேவிட் மேலே கோவமாக இருப்பாங்க. என் பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணி கூட்டு வந்துருப்பார், உடம்பெல்லாம் அடிபட்டு கூப்பிட்டு வந்துருக்கிற மாதிரி கண்வேல் இந்த படத்தில் இருக்கும். ரியல் லைஃப்லையுமே இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த ரியல் லைஃப்பில் இந்த விஷயம் நடந்து 1 மாதத்துக்கு அப்புறமா தான் உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ட்ராப்பில் சுபாஷ் மாட்டியிருந்தார், அவர் உயிரை காப்பாற்றினதே சிஜு டேவிட் தான் அப்படின்றது அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்து அப்புறமா கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் எப்படி அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுமெல் கிராமத்துலேருந்து பழனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் டிரைவர் டெம்போ டிராவலரில் மக்களெல்லாம் ஏற்றிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக போயிருக்காரு. ஸோ பழனியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கவுண்டரில் பில் பே பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் பிட்டை பார்த்ததுக்கப்புறமா தான் உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த சுபாஷ் சிஜு டேவிடுக்கு நடந்த ஒட்டுமொத்த கதையுமே ஸ்டோரியாக அந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இதை படித்ததுக்கப்புறமா தான் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து சிஜு டேவிட் சுபாஷை காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்றது மக்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சுபாஷோட அம்மா சிஜு டேவிட்க்கு தேங்க்ஸ் சொல்லி அவங்களுக்கு நன்றி கடன் படுற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ரியல் லைஃப்லையுமே இது நடந்திருக்கு. அண்ட் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா அந்த கிராமத்து மக்கள் இவங்களை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு செலிப்ரிட்டிக்கு ஈக்குவலாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரேவரிக்காக இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கியிருக்காங்க. தன் நண்பன் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், ட்ராப்பில் இருக்கான், அவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் உயிரை பணைய வச்சு உள்ளே இறங்கி அவனை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்து எனக்கு ஃபேம் எதுவுமே வேணாம், என் நண்பனை காப்பாற்றினா போதும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்டேருந்து மறைச்சி எல்லாம் பழைய மாதிரி இருக்குன்னு நினச்ச இவங்கள்லாம் அந்த ரியல் லைஃப் ஹீரோன்றதை அந்த ஊர் மக்கள் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டனால இவங்க எல்லாத்தையுமே அந்த காலத்தில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் திரை மூலமாக பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் திரும்பவும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு இன்ஸ்பைரிங் மொமெண்ட்டாகவும் இது இருந்திருக்கு. நம்ம ஊர்
பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அது அடேங்கப்பா 6 பேரு, அதிரடி பாய்ஸ் 7 பேரு அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி இருக்கிற ஒரு கேங் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுமே என்ன சொல்றாங்க, அவங்க அவங்களே கிளைம் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டோம், எதுவுமே டேரிங்காக போய் பண்ணுவோம், ரொம்ப பிரேவாக நடந்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு அட்டம் எடுத்து தான் இவங்க அந்த டெவில்ஸ் கிச்சனுக்குள்ளேயும் போயிருக்காங்க, அதாவது குணா கேவ்ஸ்குள்ளேயுமே போயிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழிக்குள்ளே அந்த சுபாஷ்ன்ற கேரக்டர் விழுந்துருவாரு, மழை பெய்யும், மழை பெஞ்சு தண்ணி வந்து அந்த பள்ளத்தை நோக்கி திரும்ப அந்த குழிக்குள்ளே, எந்த குழிக்குள்ளே சுபாஷ் விழுந்தாரோ மழை தண்ணி சேறு கல் எல்லாமே அந்த குழிக்குள்ளே போய் விழுக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெளியே இருக்க மீதி 10 பேர் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, உள்ளே என் நண்பை மாட்டிகிட்டு இருக்கான், இங்கே போகிற தண்ணியோ இங்கே உழுவுற கல்லோ அவனுக்கு அடிபட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 10 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த குழியை அணைக்கட்டுற மாதிரி மறைச்சி நின்று தண்ணியும் கல்லையும் போகிறத பிளாக் பண்ணி நிறுத்தியிருப்பாங்க. இந்த சீனை படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இது உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்னும் அந்த மஞ்சுமல் பாய் சொல்கிறாங்க. என் நண்பன் உள்ளே இருக்கான், அவனுக்கு அதுவும் ஆகிடக்கூடாது, அவனை காப்பாற்றணுன்றதுக்காக இவங்கெல்லாம் எடுத்து ஒரு அட்டம்ப்ட். இந்த இடத்துல அவங்க இன்னொரு ஆடடாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அது எல்லாருக்குமே ஒரு டேக் அவே மொமெண்ட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா, நாங்கள் எல்லாத்தையுமே பிரேவாக பண்ணுவோம், எங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டோம், ஒரு அட்டம் எடுத்து பார்க்குறதுன்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற இதே மஞ்சுமல் பாய்ஸ் அந்த இடத்துல இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டும் பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களுக்கு முக்கியம், அதை தண்ணி வேறு எதுவுமே முக்கியம் இல்லைன்றதை தெரிய வந்து நண்பனுக்கு அடிபட்டுற கூடாதுன்றதுக்காக எடுத்த இந்த சின்ன சின்ன எஃபர்ட்டையுமே பாராட்டி இந்த படத்தில் அவ்வளோ பெரிய சீனாக வச்சுருந்தாங்க. போத் ரியல் லைஃப் மஞ்சுமல் பாய்ஸ்க்கும் இந்த படத்துடைய க்ரூவுக்குமே மிகப்பெரிய அப்ளாஸ் அண்ட் சல்யூட் கொடுக்கலாம் இந்த சீனையுமே குறிப்பிட்டு வச்சதுக்காக. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது தான் மஞ்சுமல் பாய்ஸோட கதை, உண்மையான கதை அண்ட் படத்துலேயும் வச்சிருக்க கதை இது தான். என்னடா எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் படத்தை நான் எப்படி போய் பார்ப்பேன், ஸ்பாய்லர்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படின்னா, நான் கதையே சொன்னாலும் நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், நான் உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, இந்த படம் மலையாள படம் தானே, ஓடிடியில் ரிலீஸ் ஆகும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த படம் பக்கா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த படத்தில் குணா கேவ்ஸ் அப்படியே செட்டாக போட்டிருக்காங்க. இந்த செட்டை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த இடத்துக்கு உண்மையான குணா கேவ்ஸ்குள்ளே போகிறதுக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான், அது தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக க்ரியேட்டிவாக ஒரு வேளை இப்படி தான் குகை இருக்கும், ஒரு வேளை இப்படி தான் அந்த பள்ளம் இருக்கும் அப்படின்றத இந்த மூவி டீம் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது தான் இந்த என்டையர் செட்டுமே. இந்த படத்தில் காட்டக்கூடிய குணா கேவ்ஸ் வந்து ஆக்சுவலாக செட்டு போட்டு எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த செட்டு ரெடி பண்ணுறதுக்கே 3 மாதம் ஆயிருக்கு. நேச்சுரலான ஃபைபர்ஸ் வேணும் அப்படின்றத கொடைக்கானல் பக்கத்துலேயே இருந்து சோர்ஸ் பண்ணி அந்த ஃபைபர்ஸ் வச்சு தான் அந்த படத்துடைய செட்டை அவங்க பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 101 நாள் இந்த படத்தில் ஷூட் நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக டக்கு டக்கு டக்குன்னு நான் நோட் பண்ண விஷயங்கள், பார்த்து பிரம்மாண்டமாக பிரமிச்ச விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சுபாஷ் என்ற கேரக்டர், அதாவது குழிக்குள்ளே விழுற கேரக்டர் இருக்கு இல்லையா, இவங்க வந்து கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி பழனி மலை அடிவாரத்தில் உட்காந்து டின்னர் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது இன்னொரு கேரக்டர் வந்து சுபாஷ் கிட்ட கேட்பாங்க, நாங்கள்லாம் கோயிலுக்கு போனோம், பழனி கோயிலுக்கு போனோம், நீ ஏன் வரல, உங்களால் கடவுள் நம்பிக்கை உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அப்போ சுபாஷ் கேட்பாரு, கடவுள்னா என்ன அப்படின்னு கேட்பாரு. அப்போ இந்த இன்னொரு கேரக்டர் சொல்லும், நமக்கு மேலேருந்து வர லைட்டு அதான் கடவுள் அப்படிம்பாரு. ஸோ இந்த சீக்வன்ஸ் நடக்கிற ஒரு நைட் டைமாக இருக்கும். உடனே சுபாஷ்ன்ற கேரக்டர் மேலே பார்த்துட்டு லைட்டே வரல, அப்போ எது கடவுள் அப்படின்னு கேட்பாரு. கிளைமேக்ஸ் முடிஞ்சு சுபாஷை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சாவை பார்த்துட்டு வந்த நீ தான்ப்பா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுபாஷ்ன்ற கேரக்டர் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. ஒரு சின்ன குழந்தைய வந்து தொட்டு கும்பிடுமா, இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுலேருந்து நான் பார்த்து வந்த விஷயம் என்ன அப்படின்னா, சாவை எதிர்கொள்றதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை சந்திச்சு போல்டா வெளியே வர எல்லாருமே கடவுள் தான். ஸோ கடவுள்னா என்ன, நம்ம தான் கடவுள், நமக்குள்ள இருக்கிறதான் கடவுள் அப்படின்றத ரொம்ப அழகா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீனையும் கடைசி சீனையும் ஒரு கனெக்ட் வச்சு சூப்பரா முடிச்சிருப்பாங்க. சுபாஷ் என்ற கேரக்டர் குழிக்குள்ள விழும்போது அப்படியே கட் பண்ணி இன்டர் கட்ல இந்த பக்கம் இவங்க சின்ன வயசுல ஒரு ஐஸ் பாய் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க, அந்த ஒரு ஷார்ட் சீக்வன்ஸ் வரும். அதுல உண்மையான சுபாஷ் என்ற கேரக்டர் வந்து ஒரு ட்ரம் மாதிரி, இப்போ இந்த குழி எப்படி இருக்கும் அதே மாதிரி விஷுவல் ரெப்ரஸன்டேஷனா ஒரு ட்ரம்முக்குள்ள போய் ஒளியிற மாதிரியான ஒரு கான்டென்ட் வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஐடென்சி கேம் விளையாடும் பொழுது இந்த கேரக்டர் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் சுபாஷை மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்ராப்ல தான் இப்போ ரியல் லைஃப்ல சுபாஷ் இருக்காருன்றத ரொம்ப அழகாக பேரலா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த உண்மையான சுபாஷ் என்ற கேரக்டர் வந்து இந்த குழியில விழுந்ததுக்கு அப்புறமா உடம்புல அடிபட்டு நவரவே முடியாம உட்காந்துட்டு இருக்க அந்த தருணத்துல அவருக்குன்னு ஒரு இமேஜினரி வேர்ல்டு ஓப்பன் ஆகும். என்ன அப்படின்னா, அவர் எந்திரிச்சு நடந்து வெளியே வருவாரு, வெளியே வந்து நேச்சரோட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அந்த சீக்வன்ஸ் வரும்போது அப்படியே இன்டர்கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போய் பார்க்கும் பொழுது தனியாக படுத்திருக்க சுபாஷ் அவரோட ரூம் விட்டு வெளியே வந்து அவங்க அம்மா கூட போய் படுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த மாட்டிகிட்டு இருக்க சுபாஷ்ன்ற கேரக்டர் வெளியே வந்து ஒரு மதர் நேச்சர், இயற்கை அன்னை கிட்ட போய் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஷார்ட் டிவிஷன் தான் அந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றது என்னோட புரிதலாக அந்த இடத்துல இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடத்த நீங்கள் பார்க்கும்பொழுது விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப அழகாக கன்வே ஆயிருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு வேர்ல்டு ஓப்பன் ஆகும். இதனால் இந்த சீன் இருக்குமோ, இதனால் அந்த சீன் இருக்குமோன்ற கனெக்டிவிட்டி நிறையவே இருக்கும். ரொம்ப அழகாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஷார்ட்டில் சுபாஷ் படுத்திருப்பாரு,
கண்ணு திறக்க முடியாத மாதிரி இருக்கும், அவர் கண்ணுக்கு லைட் அடிக்கும். அப்போ வந்து அவர் கண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வெளி உலகத்தை எப்படி பார்க்குறாருன்ற ஒரு 5 செகண்டுக்கு ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. அது இதெல்லாம் பயங்கர விஷுவலாக ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் யார் எவ்வளோ நெரேட்டிவாக டிஸ்கிரிப்டிவாக வார்த்தையாக வந்து சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. இதனால தான் சொல்கிறேன், இந்த படத்தை நான் ஃபுல் கதையை சொன்னாலும் ஷார்ட் பை ஷார்ட் நான் சொன்னாலும் படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ தியேட்டரில் மட்டும் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் கமலோட இன்டர்ஃபரன்சஸ் நிறையவே இருக்குது. குறிப்பாக சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ண ஒரு பாட்டு தான் கண்மணி அன்போட காதலன். இந்த பாட்டு இப்போ வரைக்குமே நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ சேர்ந்து கேட்குற அப்படி ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் லவ்வை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு, காதலை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு வருமா, இந்த பாடல் வந்து காதலை மட்டுமே கொண்டாடுறது கிடையாது. அதாவது காதல்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் மட்டும் கிடையாது, இதை தாண்டி ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு மேலே இருக்கிற லவ்வையுமே இந்த பாட்டை கொண்டாடுது அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த பாட்டு இந்த படத்தில் ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு பிட்டு போர்ஷனில் வரும், அந்த இடம் ரொம்ப அழகாக கம்யூனிகேட் ஆகிருக்கு. அதுக்கே டைரக்டருக்கு தியேட்டரில் எல்லாரும் எந்திரிச்சுன்னு கை தட்டுற அளவுக்கு ரொம்ப அழகாக கூட்டம் இருக்குது. ஸோ எதுக்காக அந்த இடம் வந்துச்சு, எதுக்காக அந்த பாட்டை அங்கே பிளேஸ் பண்ணாங்க அப்படின்றத படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய தெரியும். இதை தாண்டி இந்த படத்தில் மழை பெய்யுற சீன் இருக்குது, இந்த கையில் இழுக்கிற போட்டி டக் ஆஃப் ஆர் இருக்கு இல்லையா, எல்லாமே ஓவர் டூ ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு படம் முடியும் போது ஒவ்வொரு விஷயத்துக்குமே ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பரான ரீசன் சொல்லி இந்த படத்தில் டைரக்டர் அழகாக அந்த படத்தை முடிச்சிருப்பார். இந்த படம் ஓவராலாக இந்த க்ரூ எடுத்த 100 நாள் எஃபர்ட்டுக்கும் சரி, இந்த படம் போட்ட பட்ஜெட்டும் சரி எஃபர்ட்டும் சரி, கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த க்ரூவோட ட்ராவல் பண்ண இந்த ரியல் மஞ்சுமல் பாய்ஸும் சரி, இவன் இந்த ரியல் மஞ்சுமல் பாய்ஸோட ட்ராவல் பண்ண இந்த க்ரூவும் சரி, ஹார்ட் அண்ட் சோல் போட்டு இந்த படத்தை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சொல்லணும்னா சுபாஷ்ன்ற கேரக்டர் அவரோட உடம்புலேருந்து எவ்வளோ ரத்தத்தையும் வேர்வையும் வெளியேற்றி அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி இந்த என்டையர் க்ரூவுமே இந்த படத்தை நமக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை செலிப்ரேட் பண்ண வேண்டியது நம்ம எல்லாத்தோட கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. ஓடிடியில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை தியேட்டரில் டெஃபினட்டாக பார்த்துருங்க. இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் எனக்கு அண்ட் எங்களோட டீம் சார்ந்து. தேங்க்யூ ஸோ மச்.